நான் சிவகாமி சித்ரா. வெல்கம் டு டபுலர் ஈஸி குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கேரளத்தோட ஸ்பெஷலான ஒரு மீன் கறி. நம்மளோட இன்ஸ்பயர்ல அதை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஆக்சுவலா மீன் குழம்பு மண்பானையில் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்பானை ஓவர் ஹீட் ஆகாது, அதனால அந்த மீன் உடஞ்சு போகாது. அட் த சேம் டைம் அந்த மீன்ல இருக்கிற அந்த ஜூஸ் குழம்புல இறங்கி, ஸ்லோ குக்கிங்கிறதுனால அந்த மீன்ல இருக்கிற ஜூஸ் குழம்புல இறங்கி அந்த மீன் குழம்போட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சேம் திங் நம்மளோட இன்ஸ்பயர்லையும் அது நடக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்பயர் வந்து ஹீட்டை ரீடைன் பண்ணிட்டே இருக்கும். ஓவர் ஹீட்ல இங்க குக் ஆகாது. அந்த ரீடைன் பண்ணிட்டே இருக்கிற ஒரே காரணத்தினால அந்த மீனும் உடஞ்சு போகாது. மண்பானையில பண்ணும் போது பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்மள இன்ஸ்பயர்ல குயிக்கா ரெடி ஆயிடும் குழம்புமே. ஆனாலும் அந்த மீன்ல இருக்கிற அந்த ஜூஸ் குழம்புல இறங்கும், ஏன்னா ஹீட் ஈவனா ரீடைன் ஆகிருக்கிறதுனால. உங்களோட நம்ம இன்ஸ்பயர்ல பண்ற இந்த மீன் குழம்பு மண்பானையில பண்ற மீன் குழம்பு மாதிரியே உங்களுக்கு டேஸ்டா இருக்கிறதோட மீன் இங்க எந்த காரணத்தை கொண்டும் உடஞ்சே போகாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் பிளஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ உங்களுக்கு இதுல அப்படியே இருக்கும். ஏன்னா ஓவர் குக்கிங் ஆகாததுனால உங்களுக்கு அந்த நியூட்ரிஷனல் வேல்யூவையும் இது தக்க வச்சுக்கும். ஸோ நம்மளோட இன்ஸ்பயர்ல நம்ம இன்னைக்கு பண்ண போற இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? செய்ய தேவையான பொருட்கள் 1 கிலோ பாறைமீன் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எந்த மீன் இஷ்டமோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். கேரளாவில் புளிக்கு பதிலாக குடம்புளி யூஸ் பண்ணுவாங்க. அது 4-5 பீஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, வறுத்து பொடி பண்ணின ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், ஸ்டோரால் கனிஸ்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், தனியா பொடி 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃப்ரிட்ஜ் ஸ்மார்ட் மினியில் நம்ம கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்மார்ட்டில் நம்ம இந்த வெண்ட் ரெண்டுமே ஓப்பனில் வைக்கணும், இந்த கறி லீஃப் மல்லி இலை எல்லாத்துக்குமே. அப்படி வச்சிங்கன்னா 15 டேஸுக்கு மேலே இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ரீடைன் ஆகும். ஸ்பைசிட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1.5 டீஸ்பூன். இன்ஸ்பயரோட கேசரோல் 3.7 லிட்டர் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிரேவிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த வெசல் ரொம்ப ஆப்டாக இருக்கும். க்யூட் லிட்டில் ஸ்மார்ட் சாப்பர், பட்டி பவுல், ஸ்டெரன்சர் அண்ட் செஃப் சீரிஸ் பியூர் யூட்டிலிட்டி நைஃப். நம்மளோட ஸ்மார்ட் சாப்பரில் ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டையும் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆனியன் தனியாகவும் டொமேட்டோ தனியாகவும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. பட்டி பவுலில் மிளகாய் பொடியையும் தனியா பொடியையும் 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து திக்காக ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. கேசரோல் சூடான உடனே அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் வெந்தயம், ஜீரகம், மிளகு இந்த 3ஐயும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அது கூட ஜீரகம் வறுத்து பொடிச்சது 3ஐயும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளோட லிட்டில் ஸ்டீம் வெளியில் போகிற மாதிரி அந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சு 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தக்காளியும் பல்லாரியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற திக்கான ஒரு மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் அதை வெண்ட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் அந்த ஒரு திக்கான ஒரு கறி பேஸ்ட் நமக்கு ரெடி ஆகிருக்கும். அந்த கறி பேஸ்டில் நம்மளோட குடம்புளி ஊற வச்சதை தண்ணியும் அதையும் சேர்த்துட்டு 1 கொதி வந்த உடனே நம்மளோட ஃபிஷ் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா,
அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிஷ் அதில் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மினிட் நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாமே அந்த மீனில் ஏறிடும். ஒரு நிமிஷத்துக்கு அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது நல்ல அந்த மீனில் மசாலாலாம் ஏறி சூப்பராக மீன் வந்திருக்கு. இப்போ இதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். நம்ம ஆட் பண்ண அந்த 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடியாக போகுது. ஸோ நீங்கள் 2 நிமிஷம் அந்த லிட்டை மூடி அந்த குழம்பை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பச்சை தேங்காய் எண்ணெய் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி. மீன் உடையவே இல்லை. நம்மளோட கேரளா ஸ்பெஷல் மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரியமான கேரளத்து மீன் குழம்பு மண்பானையில் வைக்கிற மாதிரியே நம்மளோட இன்ஸ்பயர்ல அதுவும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சுருக்கோம். எவ்வளவு நல்லா வந்தது இல்லையா? ஆக்சுவலா நம்ம இங்க 1.5 குடிக்கரண்டி 2 குடிக்கரண்டினா எண்ணெய் சேர்க்கவே இல்லை. ஜஸ்ட் 1.5 டீஸ்பூன்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிஷ் கிரேவி. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இதை பிடிச்சிருக்கோம். இதே மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.